ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய அன்பான காலை வணக்கம். ஒரு ராஜா கதை சொல்லுவோமா? இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணாரா, மனுநீதி சோழன் திருவாரூரில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து 5 வேலின்னு சொல்லுவாங்க மெஷர்மெண்ட்டில். அந்த கோவிலோட பரப்பளவு தான் கமலாலயம் குளம், புரிஞ்சுனிங்களா? 5 வேலி கணக்கு போட்டால் எத்தனையோ ஸ்கொயர் ஃபீட் வரும், அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, பெரிய கணக்கு அது. அந்த ஊரில் வந்து 3 விஷயம் சொல்லுவாங்க. மனுநீதி சோழன் ஆனால் உருவாக்கப்பட்ட கல் தேர் ஒன்று இருக்கு அங்கே, இன்னும் இருக்குது கோயில் பக்கத்தில், அதுக்குன்னே ஒரு மண்டபத்தில் கல் தேர் இருக்குது. அங்கே வந்து மனுநீதி சோழன் ஒரு மணி கட்டியிருக்கான். அந்த காலத்தில் ராஜாவோட அரண்மனையில் மனுநீதி சோழன் ஒரு மணி கட்டி வச்சுருக்கான். என்ன அப்படின்னு சொன்னன்னா, மக்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அந்த மணியை வந்து அடிக்கலாம், உடனே அது நிவர்த்திக்கப்படுங்கிற மாதிரி தண்டோரா போட்டாங்க. அந்த மணி ரொம்ப நாள் அடிக்கப்படவே இல்லை, ஒருத்தர் கூட எந்த குறையும் சொல்லலை. ஒரு நாள் ராஜாவோட பையன் இளவரசன் ராஜ வீதியில் தேரில் போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி தேரோட பின்னங்காலில் அடிபட்டு இறந்து போச்சு. ஏன் தேரோட பின்னங்கால்னு சொல்கிறேன்னா, நம்மளே இப்போ மோட்டர் காரில் போகும்போது, கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது பேக் வீலில் அடிபட்டால் ஆக்சிடெண்ட் எடுபடாது, கேஸ் நிற்காது. அதனால் மந்திரி சொல்கிறார், அப்போ வந்து அந்த பசு வந்து மணி அடிக்குது, பசுகிட்ட கேட்குறாரு என்ன விஷயம்னா, இளவரசன் வந்து என்னுடைய கன்றுக்குட்டியை கொன்னுட்டான், நீதி விசாரணை வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ மந்திரி சொல்கிறார், ராஜவீதியில் தேர் வந்தது. அப்படின்னா ராஜவீதியில் தேர் வந்ததுன்னா அந்த இடத்துல டிராஃபிக் வந்து ப்ரொஹிபிட்டட், போகக்கூடாதுன்னு அர்த்தம், கேஸ் நிற்காது. பின்னந்தேர்காலில் தான் அடிபட்டுது, கேஸ் நிற்காதுன்னு சொன்னோன்னா, அவர் அப்படியெல்லாம் இல்லை, கண்ணுக்குட்டியை இழந்த பசு வந்து என்கிட்ட நீதி கேட்குது, அதனால் அதுக்கு நீதி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர் எடுக்கிறார். தேர் எடுத்துட்டு இளவரசனை மேலே ஏற்றுறார் அதே இடத்துல, அதுதான் நீதின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அது வந்து அவனை சோதிக்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லுவாங்க. இது மனுநீதி சோழனோட நேர்மையை சொல்கிறதுக்கான ஒரு செய்தி. கேரளாவில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு இளவரசன் பேரில் அவ்வளோ ஒரு அன்பு, எல்லாருக்குமே இந்த ஒரு குழந்தைன்னா அதுவும் இளவரசனாக இருக்கும்போது ரொம்ப அன்பு. அந்த இளவரசனுக்கும் அந்த தெருவில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பையனுக்கும் நட்பு. அந்த ராஜா வந்து கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிட்ருக்கார். அந்த அரண்மனை நந்தவனம்ங்கிறது வந்து அரண்மனையில் உள்ளவங்க தான் பூ படிக்கணுமே தவிர மற்றவங்க படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு இளவரசனோட நண்பன் வந்து பூ படிச்சிட்டான், உடனே அது கேஸாக போச்சு, ராஜாட்ட கொண்டு போனாங்க, நீ பூ படிச்சியா அப்படின்னா, ஆமாம், அரண்மனை நந்தவனத்தில் பூ படிக்கக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஏன் பறிச்ச? கையை வெட்டுன்ட்டார். ஒரு சாதாரண பூ வெட்டினத்துக்கு கையை வெட்டுறதா அப்படின்னா, வெட்டு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் சொன்னான், இல்லை இல்லை, என் கூட இளவரசனும் வந்தான் அப்படின்னோடனே ராஜா தீர்ப்பையே மாற்றிட்டார். இளவரசன் பேர் கேசவன். ஓ, கேசவன் வந்தானான்னு கேட்டார். ஆமாம், கேசவன் உண்டெங்கில் கேவலம் தோஷமில்லை, கேஸ் டிஸ்மிஸ்ன்ட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் ஒரு ராஜாவாக இருக்கிறவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு நியதி. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ராஜாவுக்கு தமிழ் மட்டுமே தெரியும், இந்தி தெரியாது. ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணார், பொக்கிஷத்தெல்லாம் அந்த அரண்மனையில் புதைச்சி வச்சுருந்தார், டெய்லி ஒரு தடவை போய் பார்ப்பார். அதை தெரிஞ்சின்ற ஒருத்தரோட மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். இப்போ ராஜாவுக்கு ஒட்டுமொத்த பொக்கிஷமும் போச்சு. கூப்பிடு அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனையை அனுப்பிச்சாங்க, பிடிச்சி கொண்டாந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டா விசாரணை நடக்குது, ராஜாவுக்கும் அந்த கைதிக்கும் நேரடி விசாரணை நடக்குது. எடுத்தியா அப்படின்னா, அவனுக்கு தமிழ் தெரியாது, இந்தி தான் தெரியும். இவனுக்கு தமிழ் தான் தெரியும், இந்தி தெரியாது. ஆனால் ஒரு மீடியேட்டராக மந்திரியை சொன்னார்ப்பா, நான் சொல்கிற டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுப்பான்னார். எடுத்தியா அப்படின்னார். அவன் இந்தியில் எடுக்கலன்ட்டான். எடுக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எடுத்தியா சொல்லுன்னு வடிவேல் கதை மாதிரி ஆகிப்போச்சு. எடுத்தேன்ட்டான். எங்கே வச்சுருக்கேன்னு கேட்டார். மந்திரி சொல்கிறார், எங்கே வச்சுருக்கேன்னு கேட்குறாடுறான். அவன் இந்தியில் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டான், 2-3 தடவை சொல்ல மாட்டேன்ட்டான்.
ராஜா உடைவாளை ஏற்றினார். அதில் விஷம் டிப் பண்ணியிருக்கு உடைவாளில், நேராக கொண்டு போய் கைதியோட மார்பில் வச்சுட்டார். சொல்லலை, சொருகிடுவேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒன்னே அவனுக்கு புரியல, என்ன சொல்கிறாருன்னு கேட்டான். மந்தி இந்திரியில் டிரான்ஸ்லேட் பண்ணார். மந்தி, டேய், உடைவாளில் விஷம் சொருகியிருக்காண்டா, அந்த ராஜா ஒரு மாதிரி சொருகிடுவான், அவ்வளவு சொத்தை எடுத்தல்ல, நீயும் அனுபவிக்காமல் இன்னொருத்தனும் அனுபவிக்காமல் செத்து போயிடுவோடா, அவன் சொன்னால் சொன்னபடி செஞ்சிருவான், எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லுனோன்னு அவன் பயந்து போய் மொத்தத்தையும் சொல்லிட்டான், இந்த இடத்துல புதைச்சிருக்கேன்ட்டு. இப்போ ராஜா கேட்டார் மந்திரிகிட்ட, என்ன சொல்கிறான் சொல்லு அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல முடியாது, சொருகிறனா சொருகிக்கன்னு சொல்லிட்டான்னா. இப்போ மந்திரி எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்திருக்காங்கிறத பார்த்துங்க. அதனால் டிரான்ஸ்லேட்டரை கூட நீங்கள் ஒரு விஷயத்தில் தான் நம்பலாம். அதனால் நிர்வாகத்திறனில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னொரு மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.